வணக்கம், நான் உங்கள் வலசவாத்தியார். நாம் இப்போது கொல்லிமலையில் இருக்கிறோம். கொல்லிமலை அப்படின்னு சொன்ன உடனே நிறைய ஃபேமஸான விஷயங்கள் உண்டு. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஹேர்பின் பென்ஸ், ஒரு 70 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது, நல்ல மூலிகைகள் இருக்குது, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்குது, இது மாதிரி கூட கொஞ்சம் நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. அது கூட சேர்ந்து பழச்சந்தையும் நம்ம மளிகை சந்தையும் இருக்குது. அதாவது சந்தை எங்கே வேணாலும் இருக்கும், ஆனால் இவ்வளவு சீப்பாக கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் ஆச்சரியம்தான். எல்லா பக்கத்தில் இருந்துமே இங்கே வந்து பழங்களும் மளிகை ஜாமானும் வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ நாம் இருக்கக்கூடிய இடம்தான் சோளக்காடு. அதுலேயும் நம்ம உழவர் சந்தை, பழங்குடியின மக்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த பழச்சந்தையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், பழங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம கீழே பார்க்குறத விட இந்த கலர்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. மலையில் இருக்கக்கூடியது, இயற்கை முறையில் விளையக்கூடியது அப்படிங்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இங்கே எல்லா பழங்களுமே நல்ல சீப்பாக கிடைக்குது. நீங்கள் கொல்லிமலை வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மிஸ் பண்ணாமல் வந்து இந்த பழச்சந்தையை பாருங்கள், இங்கே பழங்கள் வாங்கிட்டு போங்க. மளிகை ஜாமான், மளிகை ஜாமானை பொறுத்தவரையில் இங்கே நல்ல சீப்பாக இருக்குது. நம்ம கீழே கிடைக்கிறத விட இங்கே எல்லாமே சீப்பாக இருக்குது. அவங்களே பேக் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒரு செட்டு அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு செட்டு அப்படின்னு சொன்னால் அதில் 6 பொருட்கள் இருக்குது, எல்லாமே 1.5 கிலோ இருக்கும். மிளகு மட்டும் 300 கிராம் இருக்கும், அப்படின்னா 500 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இதில் எல்லா பொருட்களும் 1.5 கிலோ, மிளகும் 1.5 கிலோ இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது 600 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. போதும், தாராளமாக ஒரு ஃபேமிலி நீங்கள் இங்கே வந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 வருஷத்துக்கு தாராளமாக போகும். 1 வருஷத்துக்கு வெறும் 500 ரூபாயில் உங்களுடைய மளிகை ஜாமான் கணக்கை நீங்கள் முடிச்சுக்கிடலாம். நல்லாவே இருந்துச்சு. இங்கே இருக்கக்கூடிய இந்த மளிகை பொருட்கள் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கிறத பார்க்க முடியுது. நல்ல மனம், நல்ல மனத்தோடு இருந்துச்சு. ஏன்னா இது எல்லாமே இங்கேயே பயிராகுது, இங்கே பயிர் போட்டு வளர்க்குறதுனால அது இந்த மலைக்குரிய தன்மையோடு இருக்குது. இந்த இயற்கை சூழலில் வளர்கிறதுனால சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே இதை வாங்கிட்டு போயிருங்க. அதாவது எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்குறதுக்கு முன்னே தான் இந்த சோளக்காடு இருக்குது. உங்களை வந்து நீங்கள் கொல்லி ஹில்ஸுக்கு வரும்போதே வரவேற்கிறது இந்த சோளக்காடு தான். அதனால் போகும்போது இங்கே வாங்கிட்டு போங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதில் நாம் வாங்கின இடம் இருக்குது, அதோடைய காண்டாக்ட் நம்பர் வேணால் கீழே கொடுக்குறேன். அவங்க மொத்தமாக வாங்கினா அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கோங்க. இது மாதிரியான தகவல்களோடு
நம்ம பார்க்கலாம். கொல்லிமலை சம்பந்தப்பட்ட மற்ற வீடியோஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதில் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கனாலும் கொல்லி ஹில்ஸ் உடையது இருக்கும். அடுத்து இதே மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது உங்கள் வலசை வாத்தியார்.